ஹாய் வியூவர்ஸ், இது விஷாலி பியூட்டி அண்ட் ஃபேஷனோட நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹேர் டானிக் பற்றி சொல்ல போகிறேன். நம்ம பாடி எப்படி வீக்காக இருந்துச்சுன்னா டானிக் குடிக்கிறோமோ, அந்த மாதிரி நம்ம ஹேர் ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா, நம்ம ரூட் ரொம்ப ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா, அதே மாதிரி முன் வலிக்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ஒரு சிரம் மாதிரி பண்ணி ரெடி பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸும் பார்ப்போம். ஆலிவேரா வந்து ஜெல், அந்த ஜெல்லை வந்து மிக்சியில் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஜூஸ் ஆகும். அந்த ஜூஸை வடிகட்டி எடுத்துக்கோங்க, திட்டு திட்டாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நெல்லிக்காய், நெல்லிக்காய் ரொம்ப நல்லது ஹேர்க்கு. ஹேர் க்ரோத் வந்து நம்ம பிளாக்காக வரும், அயன் சத்து. அதே மாதிரி வெங்காயம் ரீக்ரோத் கொடுக்குறதே வெங்காயம்தான். வெங்காயம் ஜூஸும் எடுத்துக்கோங்க. இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் வந்து ஒரு வாரத்துக்கு ஆகிற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஒரு ஜூஸும் வந்து 5 ஸ்பூன் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு ஆலிவேரா ஜூஸ் வந்து மிக்ஸ் ஊற்றிக்கோங்க. அடுத்தது வெங்காய ஜூஸ், வெங்காய ஜூஸும் அதே மாதிரி 5 ஸ்பூன். நான் ஒரு வாரத்துக்கு ஆகிற மாதிரி தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் இஷ்டம், நீங்கள் நிறையா மிக்ஸ் பண்ணாலும் ஓகே, ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க பெஸ்ட்டு. அதே மாதிரி ஒரு ஏர் ஸ்ப்ரே மாதிரி ஸ்ப்ரேயில் நீங்கள் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் ஏர் க்ரூட்டு எடுத்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அது ஏரில் பட்டுச்சுன்னா மடமடான்னு இருக்கும். அடுத்த நாள் நீங்கள் தலை குளிக்கிறதுன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த நாள் நீங்கள் அப்படியே போகிறதுனா நீங்கள் ஏரில் படாமல் இது மட்டும் பண்ணிக்கோங்க, ரூட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மூணு ஜூஸையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட விட்டமின் இ கேப்சூலும் மிக்ஸ் பண்ணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 விட்டமின் இ கேப்சூல் எடுத்திருக்கேன். இந்த 2 விட்டமின் இ கேப்சூல் வந்தும் இதில் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விட்டமின் இ கேப்சூல் எதுக்கு நான் சேர்த்திருக்கேன்னா க்ரோத் கொடுக்கறதுக்கு தான். இதுவும் வந்து க்ரோத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் க்ரோத்துக்கு டேண்ட்ரஃப் இருந்தாலும் ஓகே, எது இருந்தாலும் ஹேர் ரூட் ரொம்ப வீக்காக இருந்தாலும் இதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் டெய்லி அப்ளை பண்ணணும், ரொம்ப இது ரிசல்ட் கொடுக்கும், நல்லா ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி முன் நெத்தியில் வந்து சில பேர்த்துக்கு முடி இல்லாமல் இருக்கும், அப்போ வந்து இதை அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரீ க்ரோத்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு சில பேர்த்துக்கு முன் நெத்தியில் இருந்துதா ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிக்கும், அப்போ முன்னெத்தி வந்து வழுக்க மாதிரி தெரியும். அதனால் இதை வந்து டெய்லியுமே முன்னெத்திக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது லேடிஸும் போட்டுக்கலாம், ஜென்ஸும் போட்டுக்கலாம், சின்ன சின்ன பசங்களுக்கும் போட்டுக்கலாம். ஆனால் சின்ன பசங்களுக்கு வெங்காயம் வந்து சேருமான்னு பார்த்துக்கோங்க. அவங்க குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் போட்டால் கூட போதும் சின்ன பசங்களுக்கு. நைட் ஃபுல்லாக அப்ளை பண்ண வேண்டாம், அவங்களுக்கு சளி பிடிச்சிக்கிட்டா பிரச்சனை ஆயிரும். அதனால் சின்ன பசங்களுக்கு வந்து இப்போ காலையில் தலை குளிக்கிறீங்க அப்படின் மாதிரி தான் ஒரு 5 நிமிஷம் தடை விட்டுட்டு குளிக்க வச்சுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விட்டமின் இ கேப்சூல் நல்லா மிக்ஸ் ஆயிடணும், அந்த ஜூஸோட மிக்ஸ் ஆகி நல்லா மிங்கிள் ஆயிடணும். இதை டெய்லியுமே அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது ரிசல்ட்டு. ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கு. நான் வந்து காட்டனில் டிப் பண்ணி தான் அப்ளை பண்ணுவேன், நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர் கண்டெய்னர் பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் ஒன்றுமே ஆகாது, நல்லாயிருக்கும். இதை டெய்லியுமே அப்ளை பண்ணுங்கள், ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டினியூவாக இதை அப்ளை பண்ணுங்கள். ஆனால் அப்போ தான் அந்த ரீக்ரோத் வர்றது தெரியும். அதே மாதிரி முன்னெத்தியில் வந்து கொஞ்சம் சேவிங் மாதிரி சும்மா சோப்பு போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக சேவிங் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஈஸியாக வரும் உங்களுக்கு முடி, அந்த இடத்துல முடி வளர்ச்சியே இல்லாத மாதிரி இருந்தாலும் ஓகே, அந்த சேவிங் மாதிரி பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு ரிசல்ட்டு. இதை யூஸ் பண்ணி பாருங்கள், டெய்லி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.